عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அளவற்ற கருணையினால் அல்லாஹுடைய கரமே நிலைவிட்டுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே கலிமா தையீபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை பொழிந்த பாக்கியமற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே நாம் வாழும் காலகட்டங்களிலே கலிமா தையீபாவை நாம் அதிகம் அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் காரணமாக நமக்கு நிறைய பயன்களை இயலுகத்திலும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்த காரணத்தினால் அல்லாஹ் நம்மை இன்றைக்கு முஸ்லீம்களாக மூமின்களாக அல்லாஹ் வாழ செய்து கொண்டிருக்கின்றான். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் கலிமா தையீபாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, இஸ்ஸத்தை நாம் விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் பெயரளவிலே, வெறும் நாவளவிலே சொல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் அளவிலே நாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருவதை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லக்கூடிய நேரத்தில் லா முஜீப இல்லல்லாஹ், பதிலளிக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும். காரணம், நமக்கு இன்றைக்கு நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், முதலில் அல்லாஹ்விடத்திலே நாம் தேவையாகக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் என்ன செய்து மற்ற எல்லா இடத்திலும் கேட்டு முடிச்சுட்டு முடியாத கட்டத்தில் இயலாத முடியலை, யாருமே முடியாது என்று சொல்லிவிட்ட பிறகுதான் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விட்ட கையேந்தி கண்ணீர் வடித்து கெஞ்சி கதறுகின்றோம். அந்த கெஞ்சலை கதறலை ஆரம்பத்திலேயே நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு எது தேவையோ, எப்பொழுது என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலேயே நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எப்பொழுதுமே நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் மறுப்பது கிடையாது. ஆனால் நமக்கு அது ஹலாலானதாக, நமக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கெட்டதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் தான், அவனால் கொடுக்க முடியாத விஷயம் அல்ல. உலகத்தையே கேட்டாலும் அல்லாஹ் அள்ளி கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் கதானா இருக்கின்றது, அது மாபெரும் பொக்கிஷமாக இருக்கின்றது. வாரி வாரி வழங்கினாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அது குறையாததாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கதானா பத்தி நான் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நான் பார்க்கின்றோம், கடலிலே மிகப்பெரிய பிரமாண்டமாக இருப்பார். கடல்னு சொன்னாலே அது எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் என்று எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கடலில் ஒரு சிட்டுக்குருவி தண்ணீரை குளிக்கின்றது. தண்ணீர் குளித்த பிறகு அது என்ன நினைக்கும், இந்த கடல் தண்ணீரை ஃபுல்லாக நான் குளிச்சுட்டேன் என்று அது நினைக்குமாம். ஆனால் அவருடைய வாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் எவ்வளோ இருக்கும், ஒரு சொட்டு கூட இருக்காது, அதுடைய கம்மியாக தான் இருக்கும். அதுபோல தான் அல்லாஹுடைய பொக்கிஷம் ககானாவிலிருந்து அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய நன்மைகள் ஞாபகத்துகள் அற்புதம் இருக்கின்றது. அது அந்த சிட்டுக்குருவியுடைய வாயில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை விட மிக குறைவான அளவுதான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றான். இன்னும் அதிகமான நன்மைகளை, புரோஜனங்களை, பொக்கிஷங்களை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான். அவையெல்லாம் எப்பொழுது கிடைக்கும், நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய கஜானா என்பது நாம் கையேந்தினால் கொடுக்காத விஷயம் அல்ல. அல்லாஹ் யார் கேட்டாலும், எப்போ கேட்டாலும், எப்படி கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் தான். ஆனாலும் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகளை நமக்கு மார்க்கம் சொல்லித்தது. அந்த நிபந்தனைகளை நாம் முறையாக சரியாக செஞ்சாதான் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த தன்னுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அவனுடைய நல்ல அடியார்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஹலானதாக இருந்தால், அவனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் உடனடியாக தந்துவிடக்கூடியவனாக இருக்கின்றான். நன்மை தராத, தீமையை தரக்கூடிய, தீங்கை ஏற்படுத்தக்கூடிய, மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை ஒரு மனிதன் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை தருவது கிடையாது. நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் நாம் எதை கேட்டாலும் கொடுக்கறதில்லை, நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கெஞ்சுகின்றோம், கதறுகின்றோம், ஆனால் கொடுக்கறதில்லை என்பதான் அல்லாஹ்வுடைய அந்த கொடுக்கலை பற்றி, அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் என்ன செஞ்சிருக்கோம், சற்று தரம் குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடிய நேரத்தில் லா முஜீப இல்லல்லாஹ், பதிலளிக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஹதீஸில் வரலாற்றிலே பார்க்கும்போது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில வரலாற்றிலே பார்க்கும்போது குர்ஆனிலே சொல்லக்கூடிய வரலாறு நாம் தெரிந்து வைத்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய படை பட்டாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாகனத்தில் குதிரையில் அவர்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் வழியில் ஒரு எறும்பு கூட்டம் என்ன செஞ்சது, கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது என்ற வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். சூரத்து நமுலி என்று சொல்லி எறும்பு என்ற பெயரை கொண்டு அல்லாஹ் சூராவை குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கின்றான். அதிலே இந்த வரலாறை விரிவாக அல்லாஹ் சொல்லுவார். பல விரிவான விஷயங்களை பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்கின்றான், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
அவருடைய அந்த படை பட்டாளங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது எறும்பு என்ன செய்கின்றது, எறும்பு தலைவன், எறும்புக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய எறும்பு தலைமை எறும்பு என்ன சொல்கின்றது, தன்னுடைய கூட்டாளிடத்தில் சீக்கிரமாக வேகமாக போய் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படை பட்டாளங்களாக வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மை கவனிக்காமல் நசுக்கி நம்மை கொண்டு விடுவார்கள், ஆகையினால எல்லாம் வேகமாக போய் ஒளிஞ்சிக்கங்க, பாதுகாப்பாக இருங்கள் என்று தன்னுடைய கூட்டத்திற்கு அது உபதேசம் செய்கின்றது. அப்ப இந்த உபதேசத்தை யார் கேட்கிறா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கின்றார். காரணம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுடைய பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எல்லா பாஷைகளையும் அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். ஆகினால் எறும்பு பேசக்கூடிய அந்த பேச்சையும் கேட்க வைத்தான் அல்லாஹ். கேட்ட பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தபஸ்ஸம லாஹிக்கம் மின் கௌலிஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், எறும்பு பேசிய இந்த விஷயத்தை பார்த்து விட்டு புன்னகித்தார்கள். சிரிப்பு என்ற விஷயத்திலே இதை சொல்லுவார்கள். தபஸ்ஸம், உலகத்திலே சிரிப்பு என்பதிலே மூன்று வகை உண்டு, அதிலே தபஸ்ஸம் என்று சொல்லக்கூடிய புன்னகை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்ப தபஸ்ஸம லாஹிக்கம் ஃபி கௌலிஹா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்பு சொன்ன வார்த்தையை கேட்டு சிரிக்கக்கூடியவர்களாக புன்னகை பூத்தார்கள். ரெண்டையுமே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சுவிட்டு அந்த எறும்புடைய தலைவனை அழைத்து சொன்னார்கள், பேசினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த எறும்புடைய எறும்பு கூட்டத்தின் தலைவனும் இரண்டு பேரும் பேசிக் கொள்வதை பெருமானார் நமக்கு சொல்லித்தராங்க ஹதீஸில். அப்போ எறும்பு கூட்டத்தை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நீ ஏன் வந்து நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கூட்டத்திற்கு இப்படி உபதேசம் செய்தார் என்று சொன்ன பொழுது, நாங்கள் என்ன அவ்வளவு கவனிக்காமையா போயிடுவோம், நாங்கள் நான் நபியாக இருக்கின்றேன், அகிலத்தை ஆளக்கூடிய அரசராக இருக்கின்றேன், உங்களை எல்லாம் நான் அப்படி கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவன் சொன்னது, நீங்க கவனிக்காம வந்து விட்டால் நீங்க கவனிக்காம வர மாட்டீங்க, நீங்கள் கவனிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க, உங்களுடைய பழைய பட்டாளங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எங்களுடைய பேச்சை பேசக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக எங்களுடைய பேச்சுகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களுக்கு அற்புதத்தை வழங்கியிருக்கான், உங்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய பழைய பட்டாளங்கள், நீங்கள் எந்த வாகனத்தின் மீது அமர்ந்து வருகின்றீர்களோ அந்த வாகனத்துக்கு என்ன தெரியும், அது எங்களை மிதித்து விட்டால் எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, ஆகையினால தான் நான் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் பாதுகாப்பாக போய் இருங்க என்று நான் உபதேசம் செய்தேன் என்று சொன்ன பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டு அவர் இந்த எலும்பு கூட்டத்துடைய தலைவனிடத்தில் சொன்னார்கள், நீ உன்னுடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நீ எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்திருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு, சரி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள், நான் தரேன் என்று யார் கேட்கிறாங்க, அகிலத்தின் உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே அண்ட அரசர்களை ஒருத்தரும், ஆகையினால் அவங்க என்ன நினைச்சு கேட்கறாங்க, எது கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம், அப்போ எறும்புக்கு என்ன தேவைப்படும், எறும்பு எங்க இனிப்பு இருக்குது அங்கே தான் போய் தேரும், அப்போ ஏதாவது இனிப்பு பொருட்களை அது கேட்கும் என்று நினைத்து கொண்டு சாதாரண பொருட்களை தானே கேட்கும், கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, நீயே ஒரு பிச்சைக்கார, நீ என்கிட்ட கேட்க சொல்லியா என்று அந்த எறும்பு என்ன செய்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து கேட்கின்றார்கள், நான் என்ன பிச்சைக்காரன், என்கிட்ட நான் அகிலத்தை ஆளக்கூடிய அரசராக இருக்கின்றேன், என்ன பிச்சைக்காரன் என்று சொல்கின்றாயோ, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்கிறேன் என்று சொல்லும்பொழுது, நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எது தேவையினாலும் நீங்களே தயார் பண்ணிக்கொள்ள முடியாது, யார்கிட்ட நீங்க கேட்பீங்க, அல்லாட்ட தான் நீங்க கேட்பீங்க, அதே அல்லாட்ட நான் கேட்டுக்கொள்ளுவேன் அல்லவா என்பதாக சொல்லிவிட்டு, இருந்தாலும் பரவாயில்லை நீ கேள் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, என்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும், உங்களால் முடியுமான்னு கேட்டுச்சாமா. அப்போ என்னுடைய ஆயுள் அதிகமாகணும், உங்களால் முடியுமா, யார் தொட்டாலும் உடனே நான் இறந்து விடுவேன், ஒரு லேசா ஒரு நசுக்கு நசுக்குனா நான் இறந்து விடுவேன், இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆயுள் நீளம் வேண்டும், கியாமத்தினால் வரை நான் உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கு, உங்களால் கொடுக்க முடியுமா என்று கேட்க, இது எப்படி என்னால் முடியும், ஆயுளை கொடுப்பது அது ரப்புடைய கரத்தில் அல்லவா இருக்கின்றது, எனக்கு எது முடியுமோ அதை கேட்டால் தான் நான் கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது, இதைத்தான் ஆரம்பத்திலே சொல்ல, நீங்களே ஒரு பிச்சைக்காரராக இருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன கேட்க சொல்கின்றீர்கள், ஆகினால் எனக்கு தேவையானதை நான் ரப்பிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வேன் அல்லவா என்பதாக எறும்பு சொன்னதை ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது. இதில் பல விஷயங்களை நமக்கு பாடங்களாக தருகின்றது மார்க்கம், குர்ஆன் நமக்கு நிறைய பாடங்களை தருகின்றது. முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்து மக்களை நாம் பாதுகாப்பதற்கு நாம் என்ன இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கவலையில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த எறும்பு என்ன செய்தது, தன்னுடைய கூட்டத்தாளர்கள் தன்னுடைய இனத்தாளர்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக எவ்வளோ அற்புதமான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை அது செய்தது. ஆனால் இன்றைக்கு
இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய சமுதாயத்து மக்கள் எத்தனையோ பேர் அறிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள், ஈமான் இல்லாமல் உலகத்திலே வசதி வறுமை வசதி இல்லாமல் வறுமையின் காரணத்தினால் இன்னும் பல விஷயங்களின் காரணமாக இந்த உலகத்தை விட்டு மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மார்க்கத்தை விட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மார்க்கத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கும் இந்த உலகத்திலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே மரணிக்காமல் இருப்பதற்கும் நாம் என்ன முயற்சி செஞ்சிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு அந்த பாடம் நமக்கு தெரிகின்றது. அடுத்ததை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் நாம் ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். இரண்டு விஷயங்கள் உண்டு, தேவையை கேட்பதில் இரண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று தனித்தனியாக கேட்பது, கூட்டாக கேட்பது, இரண்டுமே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, வரவேற்கப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது சொன்னாக்கா, ஒரு காலம் இருந்தது கூட்டு துவா என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது. மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் நம்மை வழிகளுக்கு நாசப்படுத்தக்கூடிய அந்த வஹாபியல் கொள்கை கொண்ட சமுதாயத்து மக்கள் எல்லாம் உள்ள வந்து என்ன செஞ்சிட்டாங்க, யூதருடைய கை கூலிகளாக இருந்து கொண்டு கூட்டு துவா தேவையே இல்லை, அது கண்டிப்பாக கிடையாது, குரானில் அதுக்கு ஆதாரம் கிடையாது, ஆகையினால் தனித்தனியாக எல்லாரும் துவா செஞ்சுக்குங்க என்பதாக சொல்லி நம்ம எல்லாம் ஒற்றுமையை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டு துவாங்கிறது என்ன, சமுதாயத்தின் ஒற்றுமையிலேயே அடையாளமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒற்றுமை போயிடுச்சு. நம்ம அவங்கவுங்க தேவைகளுக்கு நாம் கேட்க வேண்டும். ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அவரவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தனித்தனியாக கேட்க வேண்டும். ஆனால் கூட்டு துவா என்பது ஒரு 40 பேர் சேர்ந்து நம்ம துவா செய்கின்றோம் என்று சொன்னால் அதிலே ஒரு இறைநேச செல்வர் வழி இருப்பார்கள், கண்டிப்பாக அவரின் பொருட்டினால் அந்த மக்கள் எல்லோருடைய துவாக்களும் கபூலாக்கப்படும் என்று கண்மணி நாயகம் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப கூட்டு துவா என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கூட்டு துவா என்று நாம் பார்த்தா நிறைய செய்திகளை நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். இன்ஷா வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம். இப்போ எதற்காக இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த எறும்பு சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அது ரப்பிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கின்றது. ஆனால் தன்னுடைய சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அது யாரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் மனிதர்களிடத்திலே தேவையாகக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். கூட்டாகவும் பெற்றுக்கொள்ளலாம், தனித்தனியாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அற்புதமான ஒரு பாடத்தையும் அந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஆக நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்கலிமாவை கூறக்கூடிய நேரத்திலே லா முஜீப இல்லல்லாஹ், அல்லாஹவை தவிர பதிலளிக்கக்கூடியவன் உலகத்தில் யாருமே கிடையாது என்ற விஷயத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழப்பதிய வைக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு.